வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஆர்எக்ஸ் அருண். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்எக்ஸ் 135 வந்து நம்ம ரிவ்யூ போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பியூர் ஜப்பான் மாடல் 1986 மாடல் 100 போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1998 மாடல் 135 ஒன்று ரிவ்யூ போட போகிறோம். அது கூட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஃபேமிலியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அக்ரம் ஜர்வித், அவர் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தார் நான் சொன்னேன். பட் இருந்தாலுமே அதை பற்றியும் ஒரு டீட்டெயில்ஸ் அந்த இதில் பார்த்துடலாம். ஒரு சின்ன டிப்ஸாக சொல்லிடுறேன். ஸோ வாங்க, ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னா நான் சொன்ன அந்த ஆர்எக்ஸ் 135 இந்த பைக் தான். ஸோ இது நம்ம மாமா பைக் தான். பட் இது இப்போதைக்கு வந்து மெயினாக ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க், அதாவது வேலை இன்னும் பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் தான் வேலை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி இப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு ரிவ்யூ போட்டுறோம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸோட ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்றத பற்றி பார்த்தலாம். ஒரு ஓவராலாக பார்த்தலாம் அப்படின்றதால தான் இன்றைக்கி எடுத்து இந்த வீடியோ போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்ஸி கொடுத்துருந்தப்போ வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டி ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்தாங்க. எப்ஸி கொடுத்ததுக்கப்புறம் ப்ளூ கலர் பெயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ பைக் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒர்க் பார்க்கணும், ஃபுல்லாக வேலை பார்க்கணும். வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பார்க்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி மறுகாடிலேருந்து நிறைய பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தாகணும். இன்ஜினில் லைட்டாக கனெக்டாக சவுண்ட் வருது. ஸோ ஒரு சில வேலைகள்லாம் ஃபுல்லாக பார்த்தே தாங்கணும். மீட்ரு பிக்கப் இல்லை, தட தரம் அடிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஓவரால் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்முடைய நண்பர் பார்த்திங்கன்னா அக்ரம் ஜர்வித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வந்து, என்னுடைய பைக் பார்த்திங்கன்னா ப்ரோ நீங்கள் நான் ஒரு 10+ போகும்போது என்னோடய பைக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியரில் வந்து அடைக்குது. ஃபஸ்ட் கியர்னு இல்லை, ஸோ அந்த ஸ்பீட் போகும்போதே ஃபுல்லாக ஒரு 70% வந்து ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிட்டு 70-100 நம்ம ஃபில் பண்ணும்போது அந்த ஆக்சிலேட்டர் பார்த்திங்கன்னா சோக் ஒரு மாதிரி சடத்தரனா அடைக்கிற மாதிரி இருக்க வண்டி பிக்கப் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில். ஸோ அதுக்கான வந்து ஃபஸ்ட் நான் ரீசன் சொல்லிடுறேன். ஒரு 2-3 ரீசன் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஒரு 2-3 ரீசன் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சோக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் வந்து சோக்கை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பைப் ஒன்று வரும். உங்களுக்கு கேமராவில் தெளிவாக அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அந்த இடத்துல ஏர் பைப் வரும். இது வந்து 1986 மாடல், அந்த ஜப்பான் மாடலில் வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல ஒரு இதுக்குன்னு சொன்னீங்கன்னா பொல்யூஷன் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த ஏர் இந்த பொல்யூஷன் பைப்புன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த பொல்யூஷன் பைப் வந்து செக் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக ஓவர் ஃபுல்லாக இருந்தது, அதில் ஏதாவது லீக்கேஜ் ஆகிருந்தாலும் அந்த மாதிரி கூட ஆகும். அந்த மாதிரி கூட அப்போ கூட அந்த மாதிரி டப டபன்னு ஓடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பேட்டரோட நீடில் ஜெட்டெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். அதை ஃபுல்லாக செக் பண்ண சொல்லுங்கள். தேஞ்சு போயிருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோக்கை பாருங்கள், செகண்ட் அந்த ஏர் பொல்யூஷன் அந்த பைப்பை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தேட் இதெல்லாம் பாருங்கள், கார்பெட் ஜெட் நைடில் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. தேஞ்சு போயிருக்காருன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ளோட்டை பாருங்கள். ஸோ இதெல்லாம் எல்லாமே ஓகே, எல்லாம் எனக்கு நல்லா பக்கவாக இருக்குது பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பிண்டி வர அந்த ஹோல்ஸ் அதான் ரொம்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துன்னு சொன்னால் நீங்கள் இந்த கார்பெட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி ரிவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ அந்த ஏர்லேருந்து வருதுங்க, ஃபில்டர்லேருந்து வருது பாருங்கள். அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட்டரில் பார்த்தீங்கன்னா அடியில் ரெண்டு ஓட்டம் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை அடைச்சிட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டார்ட்டே ஆகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதோட கம்பேர் பண்ணி வேண்டாம், ஸ்டார்டே ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகும், ஒரு 10 அடி அந்த மாதிரிலாம் வாங்கும். ஸோ அந்த மாதிரி அதை அடைச்சிட்டு அடிங்க, ஒரே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கார்பெட்டர் தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கார்பெட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட ஆகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஜர்வித்க்கு வந்து இவ்வளோ தாங்க. இந்த ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் பார்த்துட்டாவே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். உங்க வண்டி கண்டிப்பாக பிக்கப் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதிகமாகுது, ரொம்ப எனக்கு மிதி வாங்கிட்டே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக ரீடோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சொல்லலை. ஸோ நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன், ஏன்னா இது நிறைய பேர் இந்த கொஸ்டினில் கேட்குறப்போ அது கேட்குறாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ரெண்டு சைடுக்கும் உள்ளது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேது. ஸோ அதனால் தெளிவாக சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க, கார்பெட்டர் அடைக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஃபஸ்ட்டு சோக்கு, ரெண்டாவது பைப்பு பாருங்கள், அப்புறம் கார்பெட்டர் அந்த நெடியில் ஜெட்டு இதெல்லாம் பார்த்துருங்க. இதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ வாங்க, நம்மளுடைய பைக்கில் இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் இதுதான், பிளாஸ்டிக் மர்க்காடு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா இரும்பு உரைச்சிருச்சுங்க, ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு. ஸோ எல்லாமே வண்டியை கம்ப்ளீட்டாக வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணும்போது அதை அப்போதைக்கு எடுத்து போடுவோம். இப்போதைக்கு வந்து இப்படி இருக்கிற வண்டி ரிட்டர்ன் எப்படி வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ வாங்க வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம பைக்கை ஓட்டி பார்த்துடலாம். ஸோ அதில் அந்த சவுண்டு வந்தது இல்லைங்களா, அது பைக் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். சரி வாங்க ஓட்டி பார்க்கலாம்.
இது எங்கே ஒரு ஏறிங்க கருவெட்டி பறவைகள் சரணாலயம்னு சொல்லி இது ஒரு பறவைகள் சரணாலயம் வண்டி பிக்கப்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் கூட சொல்ல முடியாதுங்க சும்மா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சோக்கை தான் அடி பண்ணோம் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அதில் சோக்கு தான் ப்ராப்ளம் பாருங்க அவர் ஜெர்வித்தை இப்படி தான் சொன்னார் லாஸ்ட்டில் முறுக்கும் பார்த்தீங்கன்னா சர்றன்னு சவுண்ட் வருது பாருங்க அதே ப்ராப்ளம் தான் அதுதான் அவர் பைக்லேயும் சொன்னார் ஸோ இது எல்லா பைக்லேயுமே இந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னா இதெல்லாம் டூ ஸ்ட்ரோக் தான் ஸோ இந்த ப்ராப்ளம் வரும் நம்ம அப்பைக்கப்போ ரெடி பண்ண வேண்டியதான் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில மைக்கில் அந்தளவுக்கு ஆனால் சவுண்டு லாஸ்ட்டில் இருக்கும்போது அடைக்குதுங்க அதான் அந்த 70-80% ஃபுல்லாக முறுக்கும் போது அடைக்குது அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம ரெடி பண்ணிடலாம் சோக்கு ப்ராப்ளம் தான் அப்படியே இல்லைனாலும் அந்த கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் சொருகிறோம் பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப் இருக்கும் ஒரு 6 கோடு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கரெக்டாக சென்டர் கோடு வைக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா பக்கவாக இருக்கும் ஸோ அந்த அடைக்கிறதால அதை அடைக்காது அதுலேயும் உங்களுக்கு முடியலன்னு சொன்னால் இன்னொரு கோடு லைட்டாக மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது கீழே இறக்கிடும் ஸோ அப்போது இன்னும் ஃப்ளோ மூவிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அடைக்காது ஸோ அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் எல்லாத்தையுமே சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நீங்களே பிரித்து பார்க்காதீங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு சிலது உங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டிங்கன்னா அது ரிஸ்க்காகிடும் கண்டிப்பாக கொடுத்து பார்த்துருங்க பெருசாக ஒன்று வந்துடாது ஆனால் ஜெட்டுக்கிட்ட விட்டுட்டிங்கன்னா பெரிய மிஸ் ஆகிடும் அதுதான் சுரக்கி காஸ் மீண்டும் இன்னொரு டேல் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடுபடுது உங்கள் அரக்ஸ் அருண் டாடா பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ